அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி வந்து அதிகாரியோட தொல்லை. அதிகாரிகள்னால் உங்களை விட பெரியவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களோட தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறத்துக்காக ஒரு அனுபவபூர்வமான ஒரு அமல் தான் வந்து எழுதியிருக்காங்க. அதை தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் ஆஃபீஸில் வேலை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அதிகாரி மேனேஜர், இல்லை வந்து நீங்கள் ஒரு சின்ன ஆஃபீஸில் வேலை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹையாக இருக்கிறவங்க உங்களோட மேனேஜர் அப்படி வச்சுக்கலாம், அவங்க அதிகாரி. இல்லை நீங்கள் திருமணம் ஆனவங்க அப்படின்னா வந்து உங்களோட மாமனார் மாமியார் அந்த மாதிரி வச்சுக்கலாம், அவங்க மூலிமா உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அவங்களுக்காக நீயே தச்சு ஓதுறீங்க அப்படின்னா ஓதிக்கலாம். இல்லை வேறு எந்த ஒரு உங்களுக்கு கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கட்டும், அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது தீங்கு வருது இல்லைன்னா அவங்கக்கிட்ட போனாலே உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து இதை ஓதிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து நிஜமாகவே உங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து இருக்குது இல்லைனா தீங்க இருக்குது இல்லைனா அவங்க பேசுறது படிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் மட்டும் ஓதுங்க. சும்மாவே வந்து நீங்கள் வந்து அவங்கள விட இதுவாகணும் அவங்கள அடக்கணும் அந்த மாதிரி நீயத்துலலாம் தயவு செஞ்சு யாரும் ஓத வேண்டாம். அதிகாரியோ இல்லை அரசர் அவங்க மூலியமாக ஏதாவது தீங்கு இல்லைன்னா அவங்க அதான் சொன்னேன், நீங்கள் இருக்கிற ஸ்டேஜை விட பெரியவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அதிகாரி மாதிரி வச்சுக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அவங்க மூலியமாக வந்து தீங்கு இல்லை ஏற்படும் இல்லைன்னா பயம் இருக்குது அப்படின்னா அந்த நபருக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி வந்து உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இல்லைன்னா பயமாக இருக்குது இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஏதாவது தீங்கு வரும் பலாய் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த அமலை வந்து அந்த நபருக்கு போகிறதுக்கு முன்னாடி, இப்போ வீட்டிலே இருக்கீங்க உங்கள் ரூமில் நீங்கள் இருக்கீங்க வெளியே போகணும் மாமனார் மாமியாரை மீட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ரூமை விட்டு வெளியே போகும்போது நீங்கள் வந்து ஓதிக்கலாம். ஏன் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். ஏன்னா வந்து எல்லோரும் அந்த மாதிரி சிறு சிறுன்றில் ஒரு சில மாமனார் மாமியார்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் பார்த்துக்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து ரஃபாக பிஹேவ் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவங்களை அடக்கணும்ன்ற நோக்கத்தில் யாரும் ஓத வேண்டாம். நிஜமாகவே அவங்க கிட்டேருந்து பயம் இருக்குது அப்படின்னா வந்து ஓதலாம். என்னென்னா இது வந்து குரானுடைய ஒரு ஆயத்து, சில ஆயத்துகள். இந்த ஆயத்துகளுக்கு வந்து அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் விளக்கம் தெரியாது அப்படின்னு முஹதிசீன்கள் எழுதியிருக்காங்க. அதெல்லாமே வந்து ஹுருஃபே முகத்தாயத் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னென்னா ஐன் சீன் காஃப் ஹா மீம் காஃப் ஹா யா ஐன் ஸாத். இது வந்து ஹலிஃபாக்கள், நாலு ஹலிஃபாக்களில் ஒரு ஹலிஃபா வந்து ஓதுகிற வழக்கமாக இது இருந்தது. நான் புக்கில் படிச்சிருக்கேன், அது வந்து உமர் ரதில்லாவன்ஹாவா இல்லைன்னா அலி ரதில்லாவன்ஹா, இது இவங்க ரெண்டு பேரில் அந்த நேம் யாருன்னு எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. மற்றபடி வந்து ஹலிஃபாவில் ஒரு ஹலிஃபா இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்றத நான் படிச்சிருக்கேன், கன்ஃபார்மாக அது எனக்கு தெரியும். அவங்க நேம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, அதனால் நேம் வந்து நான் இங்கே சொல்ல விரும்பலை. அவங்க ஓதுனது இந்த ஐன் சீன் காஃப் ஹா மீம் காஃப் ஹா யா ஐன் சீன் காஃப். இது வந்து கண்டிப்பாக காலையும் மாலையும் ஏழு ஏழு தடவைகள் ஓதணும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று, ஏழு ஏழு தடவை வந்து ஓதலாம். இந்த மூன்று வார்த்தையில் உள்ள பத்து எழுத்துக்களை இரண்டு கை விரல்களால் எண்ணணும். எண்ணும் போது வந்து வலது கையோட கட்டை விரலில் முடிக்கணும், லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வலது கையோட கட்டை விரலில் வந்து முடிக்கணும். அதன் பிறகு வந்து ரெண்டு கட்டை விரலையும் கெட்டியாக அப்படி பிடிச்சிக்கிட்டு அலம் தர கைஃபாயில் ரொம்பக்கு அந்த சூறை வந்து ஓதணும், ஃபீல் சூறை வந்து மனசில் ஓதணும். இந்த சூறை ஓதும்போது தர்மீஹிம் பிஹஜாரத்திம், அந்த இடத்துல தர்மீஹிம் அப்படின்ற வார்த்தையை ஓதும்போது அந்த வார்த்தையை மட்டும் பத்து தடவை ஓதணும். ஒரு ஒரு தடவை ஓதிட்டு ஒரு ஒரு கையை வந்து விரிச்சுக்கணும். இப்படியே வந்து ஃபஸ்ட் நம்ம எப்படி பத்துமே ஓதி முடிச்சுட்டு ரெண்டு கத்தை விரலையும் இப்படி சேர்த்து கட்டியாக பிடிச்சோம், அதே மாதிரி தர்மீஹிம் 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 மட்டும் சொல்லிவிட்டு ஒரு ஒரு கட்டை விரல் இந்த ஆள்கட்டி விரல் இந்த நடுவிரல் அந்த மாதிரி எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்துட்டு கடைசியில் எல்லா பத்து விரலும் விரிஞ்சதுக்கப்புறமா அந்த சூறா வந்து அந்த பத்தாவது தடவை தர்மீஹிம் பிஹஜாரத்திம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து முடிச்சிடணும். இவ்வாறு செஞ்சுட்டு வந்தோன்னா இன்ஷா அல்லாஹ் வந்து அவங்கக்கிட்டேருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நூல் ஹயாத்துல் ஹைவான் பக்கம் மூன்றில் பாகம் 28 வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த சூறாவை இப்படி ஓதணும், அதுதான் வந்து ஹயாத்துல் ஹைவான் பாகம் மூன்றில் வந்து இடம்பெற்றிருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐன் சீன் காஃப் ஹா மீம் காஃப் ஹா யா ஐன் சீன் ஸ்வாத், இது வந்து
ஹலிஃபாக்களில் ஒரு ஹலிஃபா ஓதிட்டு வந்தது. இன்ஷாலாம் நான் எனக்கு என் பேர் ஞாபகம் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வீடியோவில் சொல்கிறேன். காலை மாலை ஏறு ஏழு முறைகள் ஓதுறதுக்கு மறந்துடாதீங்க. எப்பேற்பட்ட அதிகாரி, எப்பேற்பட்ட தீங்காக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நம்மளை விட்டு போகும் இன்ஷாலா. இது யார் கெஸ்ட்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலை செய்வோம், எல்லாம் நமக்கான கூலி தருவோம். ஜசாக்கல்லாஹு ஹைரா.